தங்க யூனிவர்ஸ் இந்த ஒரு சின்ன பொண்ணு தன்னோட பலூன் மேல பறந்துருச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவனோட சக்தியை வச்சு அந்த பலூனை கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தரான். அப்ப அதை பார்த்த ஒரு சின்ன பையன் அவனை பார்த்து நீ ஒரு ஏலியனான்னு கேட்கான். அதுக்கு அவன் நான் ஒரு ஏலியன் இல்ல, நான் ஒரு மந்திரவாள் நரின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவனை ஏத்துற மாதிரி வரும். அப்ப அதை பார்த்த அதே சின்ன பையன் அவன் அங்கிருந்து காப்பாத்துறான். அதுல நம்ம ஹீரோட கண்ணாடி ஒரு இடத்துல விழுந்துரும். அவனும் அதை பார்க்காம போனாலும் அந்த சின்ன பையன் அதை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்து அந்த கண்ணாடியை போட்டு அது வழியே பார்க்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்கிறது தெரியுது. அடுத்து அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்னோட கண்ணாடியை தான் கேட்கான். ஆனா அந்த சின்ன பையன் கண்ணாடியை தரமாட்டேன்னு அங்கிருந்து ஓடுறான். இவனும் அவனை விரட்டி பிடிச்சு அந்த கண்ணாடி அவங்கிட்ட இருந்து வாங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை வச்சு அந்த சின்ன பையனை பார்க்கான். அதுல அவன் ஒரு நாய் மாதிரி தெரியறான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் சின்ன வயசுல ஆசையா ஒரு நாய் வளர்த்திருப்பான், ஆனா அது பாதிலே இறந்து போயிருக்கும். அந்த நாய் மாதிரி இவன் இருந்தனால நம்ம ஹீரோக்கு இவனை பிடிச்சு போயிருது. அடுத்து அவன் ஒரு கடைக்கு கூட்டு போய் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி தரான். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிடைச்சா நீங்க யாரை பாப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.